Hello gamers, welcome back to Tamil Gamers Brotherhood aka TGB. Okay guys, welcome back to another video. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கராக ஏதோ ஒன்று வந்திருக்கேன். ஸோ அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, சீரியஸாலுமே அந்த காஸ்ட்யூமே. பட் அதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட் வாங்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். பட் இது வந்து எல்லாத்துக்குமே இப்போ நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து இது ஒரு ரேர் ட்ரெஸ்ஸாக மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவ்வளோ டைமண்ட் எல்லாத்துக்கும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரேர் ட்ரெஸ்ஸாக மாற்றிடுவாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சரி இன்றைக்கி ஃபுல்லாக இல்லை, இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து அதை பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் எல்லா வீடியோஸும் வரும். ஸோ சப்ஸ்கிரைபும் லைக்கும் வந்து கம்பல்சரியாக பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அப்புறம் வந்து அப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கோலாரான ஈவெண்ட்டாக தான் இருக்கும். சில பேருக்கு இந்த ஈவெண்ட் புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த ஈவெண்ட் புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கே ஃபஸ்ட் கொஞ்சம் புரியல. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ சிங்கிள் ஸ்பின்னு ஃபைவ் ஸ்பின்லாம் பார்த்து ரொம்ப சிம்பிள்ஸ் தான் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கானுங்க, அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் அது வந்து காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30 டைமண்ட், ஓகேவா, 30 தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைவ் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 135 டைமண்ட், இதுதான் வந்து நார்மலானது. சிங்கிள் ஸ்பின் வந்து 30, ஃபைவ் ஸ்பின் வந்து 135. ஸோ இது நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் சுற்றினீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஃபைவ் ஸ்பின் இதில் வந்து அது என்னது, இப்போ நீங்கள் சிங்கிள் ஸ்பின் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்பின்னு ப்ரீமியம் ஸ்பின் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரே ஸ்பின் தான். பட் இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா ஏதோ சிப் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த சிப் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரியும், உங்களுக்கு எவ்வளோ லக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு மொத்தம் 3 இருக்குது, ஒன்று ஸ்மாலு, மீடியம், ஹை அப்படின்னு மொத்தம் 3 இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த சிப்பை போட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் யூஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்துடும் ஸ்மாலு, மீடியமு, ஹை அப்படின்ட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஹைன்னு வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் கிடச்சிரும். மீடியம்னா வந்து உங்களுக்கு ஒரு 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 3 ஸ்பின், 4 ஸ்பின்ல இல்லை ஒரு 5-6 ஸ்பின்ல கிடச்சிரும். ஸ்மால்னா நீங்கள் ரொம்ப நேரம் சுற்ற வேண்டியிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இதுதான் யூஸ்ன்னு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்துடும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப் வந்து யூஸ்ன்னு கொடுத்துடணும். ஸோ அந்த சிப்பு இதில் மற்ற ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த பூயாடைய அப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ப்ரைஸ் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் இது வந்து ஓரளவு ஓத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூஸ் கொடுத்தேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும், ஓகேவா. ஸோ ஸ்மாலில் இருந்தோன்னே நான் வந்து இப்போ சுற்றுறேன். ஸோ ஸ்மாலிலேருந்து சுற்றுனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னு, அடுத்த ஒரு லக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னு, அப்பவும் ஸ்மாலில் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஸ்மாலில் இருக்குது தான், இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் லக் இன்க்ரீஸ் பண்ணால் 5 டைமண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும், அந்த சிப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 5-5 டைமண்ட், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தான் இருக்குது. ஸோ அந்த சிப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30 தடவை பண்ணுவேன் பாருங்க, ஒரு டைம் கூட ஸ்மாலே இருக்கும் ஏன்னா செம்ம காண்டாயிடுச்சு. 20-30 தடவை, ஒரு தடவை ரெண்டு தடவை என்ன பரவாயில்ல, 20-30 தடவை நான் பாட்டுக்கு சுற்று ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன், பட் ஆகவே இல்லை. ஸோ அடுத்து ஃபைவ் ஸ்பின் போட்டால் இதுலேயும் ஒன்றும் கிடைக்கலாம், ஓகே சூப்பராக. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நல்லா இருப்பீங்க. ஸோ அடுத்து மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணால் அப்பவும் ஸ்மால் தான். சரி சின்னலாம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பின்னை போடும் அப்படின்ட்டு போட்டால் ஸ்கேன் கார்டு, 40 டைமண்டுக்கு ஸ்கேன் கார்டு கிடச்சிருக்கு. ஓ பாய்ஸா, தேங்க்யூ ஸோ மச் கரேனா, தேங்க்யூ. இந்த மாதிரிலாம் யாருமே வந்து ஒரு பாசமாக அன்பாலாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ சிங்கிள் ஸ்பின் போட்டால் வந்து டைமண்ட் அது வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணால் மறுபடியும் ஸ்மால், சிங்கிள் ஸ்பின்னை போட்டால் ஸ்கேன் கார்டு கிடைக்குது, ஃபைவ் ஸ்பின்னை போட்டால் ஒரு 4 வவுச்சர் கிடைக்குது. அப்பா கட்டணா கொடுத்துருக்கானுங்க, இந்த கட்டணாலாம் ஏற்கனவே இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்துகிட்டையுமே இருக்கும். ஸோ இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த கட்டணாலாம். ஸோ இந்த இது வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன, ட்ரெஸ் வந்து சீரியஸாலுமே ரீசன்ட் டேஸில் வந்ததில் சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு. பட் என்னன்னா வேறு லெவலில் வாங்குறானுங்க. ஸோ இது வந்து யாருக்காச்சும் டக்குனுக்கு இது கிடச்சிதா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க, ஓகேவா. ஸோ சிங்கிள் ஸ்பின் பண்ணாலும் கிடைக்கல, வைஸ் ஸ்பின் பண்ணாலும் கிடைக்கல, கையும் ஓடல, காலும் ஓடல, அந்த மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே கிடைக்கவே மாட்டேங்குது, செம காண்டாயிடுச்சு எனக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றும் கிடைக்கலாம், இதில் மறுபடியும் ஒரு ஃபைவ் ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். ஃபைவ் ஸ்பின்னில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 4-3 காஸ்ட்யூம் தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 8000, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 1800 டைமண்ட்ஸ் காலி ஓகே. ஸோ அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணால் ஒன்றும் கிடைக்கல, அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணலாமா, அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணால், ஐயோ ரெஃப்ரெஷ் பண்ணல, சுற்றியும் ஒன்றும் கிடைக்கல. ஸோ ஃபைவ் ஸ்பின் அடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பொறுமை இழந்து விட்டேன். ஏன்னா வந்து நானும்
ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே இது நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆகாது போல் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு சுற்றுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஆகலையே, ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் ஆகலையே, ஸ்மால்லேயே தான் இருக்கும் பாருங்க ஸ்மாலாக. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அதே தான், எவ்வளோ டைம் பண்ணாலும் எனக்கு ஸ்மாலை விட்டு மேலே வரவே இல்லை. ஏன் நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் கொடுத்து வச்சுருக்கும் போல். ஸோ நீ கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங் டைமண்ட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக இப்போ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் வேணா எஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இது கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2800 டைமண்ட்ஸ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ யாருக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிது, சப்போஸ் யாராவது ஸ்பின் பண்ணிங்களோ அப்படின்னு கேளுங்க. ஸோ இது வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நல்ல ட்ரெஸ் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்பின் பண்ண முடியவங்க மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், எல்லாருமே அதெல்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க ஓகேவோ. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்தலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா எலைட் பஸ், எலைட் பாஸ் இல்லை எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர். ஸோ எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர் வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு அந்த ஸ்கேட் போர்ட் பிடிச்சிது, பட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 டைமண்ட்ஸ் கொடுக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மனசு வந்து ஒரு மாதிரி அலைவாயுது, பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருங்க நான் வந்து உங்களுக்கு அந்த இது காமிச்சிடறேன், அந்த எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர் வந்து இது மட்டும் காமிச்சிடறேன். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு. ஸோ நல்லா தான் இருக்குது, பட் ஸ்கேட் போர்டுக்காக 500 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ யாருக்காச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க, பட் எனக்கு வந்து அவ்வளோவா ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க, பட் இது வந்து ஒன்றும் அவ்வளோ நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகலாம் ஆக போகிறது இல்லை இந்த ஸ்கேட் போர்டெலாம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுனா மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி யோசனைகளாகவே இருக்குது. சரி நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து அது போய் அந்த காஸ்ட்யூம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேரக்டர் பார்த்திக்கலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு நேற்று தான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸை செட் பண்ணி வச்சேன், அதுக்குள்ளே இன்னொரு ட்ரெஸ் விட்டானுங்க. சரிங்க இந்த கேரக்டருக்கு வச்சு போட்டு பார்க்கலாம். ஸோ பண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்டில் சொன்னல, இந்த ஆக்சுவலாக இந்த பண்டில் சூப்பராக இருக்குது, சீரியஸாலுமே செம்மையாக இருக்குது. இந்த பண்டில் பார்க்குறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது, பட் நிறைய டைமண்ட் பிடிக்கிறானுங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஐயோ ஐயோ சரி ஓகே கைஸ், கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலுக்கு, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் உங்களுக்கு செம்ம நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ எல்லா மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிறோம். ஆண்டில் நினைச்சு ஸ்டடப் பை யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர் ஹூட் எவ்ரி ஒன், டேக் கேர், பீஸ் அண்ட் spread love.